ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி வந்து நம்ம ராம்சந்திரா சீரீஸை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். திஸ் சீரீஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஹிந்து மித்தாலஜி அண்ட் இதை எழுதினவர் வந்து அமிஷ் திரிபாதி. பட் இந்த சீரீஸ் தான் இவர் எழுதினதுலேயே பெஸ்ட்டு சீரீஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் சிவா ட்ரிலஜி இஸ் மச் பெட்டர் அண்ட் மச் யூனோ சூப்பர் கூல் தேன் இந்த ராம்சந்திரா சீரீஸ். பட் ராம்சந்திரா சீரீஸ் இஸ் ஈஸி ஃபார் த பிகினர்ஸ். அதனால தான் இந்த புக்கை பற்றி நான் இந்த சீரீஸை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ வித் தேட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ராம்சந்திரா சீரீஸில் இப்போதைக்கு 3 புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன ஒரு த பியூட்டி ஆஃப் தி சீரீஸ் இஸ் தேட் நீங்கள் வந்து இந்த புக்ஸை வந்து ஆர்டராக படிக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஸ்டார்ட் எந்த புக்கில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், இட்ஸ் டோட்லி அப் டு யூ. பிகாஸ் இந்த POV அப்படின்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் இந்த ஸ்டோரி வந்து நரேட் பண்ணியிருக்கும் ஒவ்வொரு புக்லேயும். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது புக்கிலே உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ராமில் வந்துட்டு ராமோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எழுதியிருக்காங்க, அடுத்து சீட்டாவில் வந்து சீட்டாவோட பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் ராவனில் வந்து ராவனோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ வந்து நீங்கள் வந்து எந்த புக்கையுமே ஆர்டராக படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ரீட் எனி புக், எந்த புக்கை வேணாலும் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணலாம். இதில் வந்து என்னென்னா, 3 புக்லேயுமே ஒரே கிளைமேக்ஸில் தான் முடியுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ராம் புக்கில் வந்துட்டு என்ன கிளைமேக்ஸில் முடியுதுன்னா, சீதாவை கிட்னாப் பண்ணுவாங்களா அந்த சீனோட முடியுது. அதே மாதிரி தான் சீதா புக்லேயும் அதே கிளைமேக்ஸில் போய் முடியும், ராவன்லேயும் அதே கிளைமேக்ஸில் போய் தான் முடியும். ஸோ ஆல் தி 3 புக்ஸ் கன்க்ளூட்ஸ் இன் த சேம் கிளைமேக்ஸ். அதாவது 3 புக்கும் ஒரு கிளைமேக்ஸில் போய் மர்ஜ் ஆகுது. அதுதான் வந்து இந்த சீரீஸோட பியூட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ராம் புக் பற்றி சொல்கிறேன். இட்ஸ் சியான் ஆஃப் இக்ஷ்வாகு. ஓகே, அந்த நேம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த புக்கு வந்து இந்த 3 புக்கில் இதை வந்து நரேட் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு இந்த புக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் எஸ் இட் ஹேஸ், இதில் வந்து என்னென்னா ராமோட லைஃப் வந்து நரேட் பண்ணியிருப்பாங்க. லைஃப்னால் ஃபுல் லைஃப் கிடையாது, டில் அதாவது சீதா கிட்னாப் ஆகிற வரைக்கும் இந்த புக்கில் வந்து இருக்கும். எனக்கு வந்து இந்த புக்கில் என்ன பிடிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ப்ரீச்சியாக இருக்கும். அதாவது நிறைய ஃபிலாசபி எழுதியிருப்பாங்க இதில் வந்து, அது வந்து கொஞ்சம் ப்ரீச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் யூ கேன், திஸ் புக் இஸ் குட். ஓகே, ரொம்ப மோசம்லாம் சொல்ல மாட்டேன், திஸ் புக் இஸ் குட். ஸோ அல்டிமேட்லி நம்ம எல்லாத்துக்குமே ராமாயணம் கதை வந்து தெரியும். அதில் வந்து என்ன நடக்கும், அந்த பிரதர்ஸ் உள்ள இருக்கிற பாண்டிங், அது எல்லாமே இந்த புக்கில் இருக்கும். அண்ட் தேர் இஸ் ஆல்சோ ட்ரிகர் வார்னிங், கேங் ரேப் பற்றிலாம் அந்த புக்கில் இருக்குது, விச் இஸ் வெரி வெரி யூனோ நியூ. பிகாஸ் இதை வந்து கண்டிப்பாக நம்ம அந்த ஆத்தரை வந்து பாராட்டியே ஆகணும், எப்படி வந்து ஒரு மாடர்ன் இஷ்யூவை வந்து ஒரு மித்தாலஜிக்கல் ஃபிக்ஷனுக்குள்ளே அவர் வந்து மர்ஜ் பண்ணியிருக்காரு, அதை கொண்டு வந்திருக்காருன்றது இட்ஸ் வெரி வெரி யூனோ கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த புக்கு இஸ் குட், பட் கம்பேர்ட் டு தி அதர் 2 புக்ஸ் ஐ ஓன்ட் சே திஸ் இஸ் சூப்பர் குட். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் யூ கேன் ரீட் திஸ் புக். இந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணலனாலும் யூ வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் தி அதர் 2 புக்ஸ். ஓகே, ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆர்டராக தான் படித்தேன். பட் ஆனால் ஆர்டராக படிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ராம் படிச்சுட்டு, அப்புறம் சீதா படிச்சுட்டு, அப்புறம் ராவன் படித்தேன். பட் யூ கேன் ரீட் இன் எனி ஆர்டர் யூ வாண்ட் ஆஸ் ஐ செட். ஸோ இது வந்து சீதா, இதில் வந்து சீதா வந்து ஒரு வாரியராக காமிச்சிருக்காங்க, இதிலே வாரியர் ஆஃப் மித்தில்லா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சீதா வந்து ராமோட ரொம்ப பெரியவங்களாக காமிச்சிருப்பாங்க. ஓகே, பட் ராமாயணத்தில் அப்படியா இருக்குது எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஆனால் அந்த புக்கில் வந்து சீதா வந்து ராமாவோட கொஞ்சம் பெரியவங்களாக காமிச்சிருப்பாங்க, அதனால் ஷீ இஸ் வெரி வைஸ் அண்ட் ஷீ டேக்ஸ் மெனி டெசிஷன்ஸ், அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க சீதாவை வந்து. அண்ட் இந்த புக்கு வந்து ரியலி குட் கம்பேர்ட் டு ராம். ஏன்னா இந்த புக்கில் வந்து சீதாவை பற்றி அவள் எவ்வளோ நோபிளான ஒரு கேரக்டர், நிறையா விஷயம் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. அந்த கேரக்டர் பில்டிங் அது வந்து நல்லாயிருக்கும். அதுமாதிரி சீதா வந்து எப்படி அவள் வந்து ஒரு பிரின்சஸ் அப்படின்றத வந்து காமிக்காமல், அதாவது நம்ம சின்ன பிள்ளைலேருந்து ராமாயணம் கதை கேட்கும்போது சீதா வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க, ஒரு
அதாவது பியூட்டி குயின் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் இதில் வந்து அவளை ஒரு வாரியராக காமிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த கவர் பேஜ்லேயே பார்த்தாலே தெரியும். ஸோ ஷீ இஸ் போர்ட்ரேட் ஆஸ் அ வாரியர் விச் இஸ் வெரி ஒரு ஃபெமினிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதியிருப்பாங்க இந்த சீதான்ற கேரக்டரை வந்து. ஸோ இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அ லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் ஆர் இன் த புக். ஸோ நான் இதுக்கு மேலே இதை பற்றி பேசினா அதில் வந்து நிறையா ஸ்பாய்லர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அவே எனி ஸ்பாய்லர்ஸ். ஸோ தேட் இஸ் அபவுட் சீதா. தேர்ட் புக் இஸ் ராவன். ஓகே, ஸோ ராவன் வந்துட்டு இது வந்து எப்படின்னா அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும்ல, அந்த ஒரு இதில் தான் எழுதியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இதுவும் அகேன் ராவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு பெரிய ஸ்பாய்லர் இருக்குது. அண்ட் ஐயோ, அந்த ஸ்பாய்லர் என்னால் சொல்லக்கூட முடியாது. ஸோ இதில் ஒரு பெரிய ஸ்பாய்லர் இருக்குது. இதில் வந்து கன்னியாகுமரி பற்றிலாம் பேசியிருப்பாங்க. எப்படின்னா கன்னியாகுமரி நம்ம சொல்லுவோம்ல, அவங்க ஒரு காடஸ். ஓகே, ஸோ கன்னியாகுமரியும் ராவனும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரிலாம் அதில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே நான் சொன்ன அந்த நிறைய ஸ்பாய்லர்ஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மோர் அபவுட் இட். பட் ஆனால் இதில் வந்து ராவன் வந்து சின்ன வயசுலேருந்து என்னெல்லாம் வந்து ஹார்ட்ஷிப்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற நிறைய விஷயத்த வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த ரெண்டு புக்கை விட இந்த புக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. ஸோ இந்த புக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணலாம். அந்த புக்கோட கடைசியில் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பாய்லர் இருக்குது. ஐயோ, எனக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த புக்கு ரீட் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் டூ ரீட் திஸ் புக். இதுதான் வந்து த ராம்சந்திரா சீரீஸ். ஸோ இந்த புக்கை, இந்த சீரீஸை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ரீட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் சிம்பிளாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அங்கங்கே கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவாக இருக்கும். ஏன்னா இது மூணுமே நான் சொன்னது மாதிரி ஒரே கிளைமேக்ஸில் போய் முடியும். ஸோ சில பேராகிராஃப் வந்து அப்படியே ஒரு புக்கிலேருந்து காப்பி பண்ணி அப்படியே இன்னொரு புக்கில் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது இந்த சீரீஸில் நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு அது ஆல்ரெடி அதே பேராகிராஃப்னு தெரிஞ்சால் யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். பட் கண்டிப்பாக திஸ் சீரீஸ் இஸ் குட் ஃபார் பிகினர்ஸ். ஸோ ப்ளீஸ் 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 டூ செக் அவுட் தீஸ் புக்ஸ். சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த புக்கு எந்த கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதோ அந்த கேரக்டர் நீங்கள் எடுத்து ரீட் பண்ணுங்கள். நோ ஹரீஸ். எந்த புக்கை நீங்கள் மிஸ் பண்ணாலும் ஸ்டோரி லைன் போயிடும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எந்த புக்கை இது பண்ணாலும் கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ டெஃபினெட்லி 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 ட்ரை தீஸ் அவுட் அண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த புக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். ஐ ஹோப் நீங்களும் இந்த ராம்சந்திரா சீரீஸ் ரீட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ Until then, we'll meet in the next video. Bye-bye.